ஹீலர் உபயதருமன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. உணவே மருந்து என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நோய்க்கான வழிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்ற தலைமுறை எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இந்த உணவு அடிப்படையில், ஏன் இன்றைய தலைமுறைக்கு இவ்வளோ நோய்கள், இத்தனை நோய்களுக்கும் காரணம் என்ன, அந்த நோய்கள் ஏன் சரியாக குணமாகுவதில்லை, சரியாக குணமாகாததுக்கு எதுக்கு தொடர்ந்து மருந்துகள் மாத்திரைகள், இதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திப்பதற்காகவும் ஆழமான கருத்துக்களை நிறையா பதிவுகளில் பதிவிட்டிருக்கோம். தயவு செஞ்சு தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் பாருங்கள். பொதுவாக வந்து சளி இரும்பல் நீக்கும் உணவுகள், பொதுவாக அந்த காலத்திலலாம் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கெல்லாம் வைத்தியம் செஞ்சுருப்பாங்கலாம் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம பொதுவாக இன்றைக்கெல்லாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பழமோ எலுமிச்சம்பழமோ, ஆரஞ்சுன்றது கமல ஆரஞ்சு, எலுமிச்சம்பழமோ திராட்சையோ சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு நிறையா பேர் கொடுக்கறதில்ல. உண்மையிலே இந்த சளி இரும்பலுக்கு சிறப்பான உணவுன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய். ஏன்னா விட்டமின் சி வந்து சளியை கரைக்கக்கூடியது, அதுமாதிரி கழிவுகளை நச்சுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது. விட்டமின் சி நீரில் கரையுது, கரையும் போது வெறும் சிறுநீரகம் தேவையான விட்டமின் சியை எடுத்துக்கிட்டு சிறுநீரகம் வழியாக வெளியேறும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் சேர்த்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். அப்போ பிரித்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த கழிவுகள் நீக்கப்படும்போது ஆரோக்கியத்துக்கு திரும்புகிறாங்க. அதனால தான் வந்து இந்த உணவுகள் சாப்பிட்றதுனால சளி பிடிக்குமான்னு இல்லை, சாப்பிடும்போது உங்களுக்கு சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் தேங்கி இருக்கிற கழிவுகள் வெளியேறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஃபுட்டுகளை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு இயல்பாக அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு அனுமதிக்கணும். சளி பிடித்தவர்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எவ்வளோ நுரையீரலில் கழிவு இருக்கோ அத்தனை கழிவுகளும் வெளியே வந்துட்டால் உங்களுக்கு நோய் சரியாயிருமா இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எலுமிச்சை பழத்திலே சளி இருக்குது, கமலா ஆரஞ்சுலேயே சளி இருக்குது. நம்மளாக வந்து நமக்கு திணிக்கப்பட்ட ஒரு மறைமுகமான விஷயம் இது. ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு உணவையே அந்த உணவே நோயாக்கிட்டாங்க பாருங்களேன். ஒரு திராட்சையில் நோய் இருக்குமா, ஒரு எலுமிச்சம்பழத்தில் நோய் இருக்குமா நீ கேட்டிங்கன்னா இருக்காது. கமலா ஆரஞ்சில் நோய் இருக்கும். கமலா ஆரஞ்சுடைய சீசனே பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான். ஏன் இந்த காலத்துலலாம் நோய் அதிகமாக சளி பிடிக்கும், அதுக்காக தான் அந்த காலத்தில் தான் விளையக்கூடிய உணவுகளே அதிகமாக நீங்கள் எந்த கடையில் போய் பார்த்தாலும் இந்த உணவு தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது சாப்பிட்றனால என்ன, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டுகளை முதல்ல நம்ம நோயின்னு நினைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற மருந்துகளை யோசிங்களேன், கையில் வச்சுக்கிட்டு இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு யோசிக்க மாட்டோம். நன்மை செய்கிறது பொருளெல்லாம் உங்களுக்கு தீமையாக மனம் மாற்றம் அடைஞ்சு விட்டது. தீமையான உணவுகள் எல்லாமே நன்மையாக போய்விட்டது. அது உங்கள் மனதில் அவ்வாறு பதிவு பண்ணவிட்ட விஷயங்கள் உங்கள் உடல் சொல்கிறது, அவ்வளோதான். நீங்கள் பதிவு பண்ண விட்டோம் நன்மையாக தீமையான பற்றி சிந்திக்காமல் நீங்கள் எடுத்த ஒரு முடிவு தான் இன்றைக்கு நல் உணவுகள் கூட நமக்கு ஆரோக்கிய சீர்கேடுன்றதுக்கு நமக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு வழி தான், தவறான வழி தான் அது. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த மாதிரி பழங்களை நிறையா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சளி கழிவுகள் வெளியேறும். இரும்பல் ஏன் வருதுன்னா, மூச்சுக்குழாயில் சளி தேங்கி இருந்து அது வெளியேறதுக்கு ஒரு போராட்டம் தான் இரும்பல். அப்போ அங்கே நுரையீரலேருந்து அந்த சளிகள் மூலிமையாக வெளியேறிச்சுன்னா இரும்பலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்றைய சீதோஷ நிலைக்கு தகுந்தப்பில் உங்களுக்கு இந்த உணவுகள்லாம் கிடைக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் ஆரோக்கியமான வழியில் உங்கள் உடலே உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும், உணவே ஆரோக்கியமாக உங்களையே வைத்துக்கொள்ளும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.